அப்டேட் செய்த ஐபோனில் இருந்து புகை வந்ததாக தெரிவித்த வாடிக்கையாளர் ஒருவரின் கேள்விக்கு ஐபோன் நிறுவனம் பதிலளித்துள்ளது வாஷிங்டனில் வே பகுதியைச் சேர்ந்த ரஃபேல் முகமது அவருடைய ஐபோன் எக்ஸ் மாடல் மொபைல் வெடித்ததாக ட்விட்டரில் தெரிவித்திருந்தார் அண்மை காலமாக ஐபோன்கள் வெடிப்புச் சம்பவத்தை அங்குமிங்கும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆப்பிள் அண்மையில் அதன் சாதனங்களுக்கான ஐஓஎஸ் 12 பன்னிரண்டு இயங்குதளத்தை அறிமுகம் செய்திருந்தது அதன் பிறகு அதை மேம்படுத்தும் வகையில் மேலும் சில அப்டேட்டுகளையும் கொடுத்து வருகிறது ரஹீஸ் முகமது என்பவர் அவரது ஐபோன் ஐஓஎஸ்ஐ டுவெல் பாயிண்ட் ஒன் வருஷனுக்கு அப்டேட் செய்த பிறகுதான் இந்த வெடிப்புச் சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக ட்விட்டரில் தெரிவித்திருக்கிறார் அப்டேட் தொடங்கும் போது போன் இயல்பு நிலையில்தான் இருந்ததாகவும் அதன் பின்னர் அப்டேட் முழுமை பெறும் சமயத்தில் போனில் இருந்து புகை வந்ததாகவும் தெரிவித்தார் பிறகு அந்த ஐபோன் தீப்பிடித்து எரிந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது குறித்த வாடிக்கையாளர் இந்த போனை வாங்கி பத்து மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்டதாகவும் ஆப்பிள் நிறுவனத்தின் சார்ஜர் மற்றும் கேபிளையே போனுக்கு சார்ஜ் ஏற்படுத்த பயன்படுத்தியதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த தகவல் அனைத்தையும் தனது ட்விட்டர் பக்கத்தில் ரஹேஷ் முகமது பதிவிட்டிருக்கிறார் இதற்கு ஆப்பிள் நிறுவனம் சார்பில் பதிலும் அளிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை எனவும் இதை பற்றி தனியாக மெசேஜ் அனுப்புகள் என்றும் அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் வெடித்திருக்கின்ற ஐபோனை தங்களிடம் திருப்பி அனுப்புமாறும் ஆப்பிள் நிறுவனம் கேட்டுக் கொண்டதாகவும் தெரிய குறித்த நிறுவனம் வாடிக்கையாளர் ஒருவரின் அசௌகரியத்திற்கு பதிலளித்திருப்பது வரவேற்பை பெற்றுள்ளது